ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا، من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، واشهد ان لا اله الا الله وحده لا شريك له، واشهد ان محمدا عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا. اما بعد، فان خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار. يا ايها الذين امنوا اتقوا الله وتقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال الله تعالى في كلامه المجيد: ومن يشاقق الرسل من بعد ما تبين له الهدى ويتبع غير سبيل المؤمنين نوله ما تولى ونسله جهنم وساءت مصيرا. يعني مك الله نلغي عليه இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய மிக முக்கியமான ஒரு தலைப்பான மன்ஹஜு சலஃப். சலஃப் மன்ஹஜ் என்றால் என்ன என்ற தலைப்பிலே சில விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க இருக்கிறோம். முதல்ல சலஃபி மன்ஹஜ் சலஃப் அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி பொதுவாக எப்படி விளங்கி வச்சிருக்கிறாங்கன்னு நம்ம பகுதியில் வாழ்கிறவங்க சலஃபின்னு சொன்னால் அவங்க தோப்பு போட்டிருப்பாங்க, சலஃபின்னு சொன்னால் அவங்க யாருமே சலாம்லாம் சொல்ல மாட்டாங்க, சலஃபுன்னு சொன்னால் அவன் காஃபீரு, இவன் பிதாத்தி, அவன் மார்க்கத்தில் இல்லாதவன் அப்படின்ற மாதிரி மார்க்க தீர்ப்புகளை சொல்லுவாங்க. அடுத்து சலஃப்னு சொன்னால் எல்லாத்தையும் விட்டு ஒதுக்கி இருக்கணும், யாரும் கிட்ட நெருங்கி விடக்கூடாது, இதுதான் சலஃபி அப்படின்ற மாதிரி மக்கள் விளங்கி வச்சுருக்காங்க. அப்போ நமக்கு முதல்ல சலஃப் மனஜ் என்றால் என்னன்னு முதல்ல விளங்கணும். ஏன்னா இந்த மாதிரி தவறான விளக்கத்தின் அடிப்படையில் தான், தவறான நடத்தின் அடிப்படையில் தான் மக்கள் வந்து சலஃபி மன்ஹஜ்னால என்ன செய்கிறாங்க, வெண்டு ஓடுறாங்க. அடுத்து இன்னொரு பக்கம் சிலர் குர்ஆன் ஹதீஸை நாங்கள் விளங்குறோம்னு சொல்லி சுய விளக்கம் அளிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன விளங்கி வச்சுருக்கிறாங்கன்னா இந்த சலஃபிகள் சொன்னால் அது வந்து ஒரு அஞ்சாவது மதுஹபு, அவங்க குர்ஆன் சொன்னாவை எப்படி விளங்குவாங்கன்னா சஹாபாக்கள் எப்படி விளங்க சொன்னாங்களோ அந்த மாதிரி விளங்குவாங்க, கண்மூடித்தனமாக பின்பற்றுவாங்க என்கின்ற மாதிரி ஒரு கருத்து மக்கள் பற்றியே இருக்குது. அப்போ சலஃபி மன்னஜினா என்ன, சலஃபிகள்னா யார், சலஃப்னா யாரை குறிப்போம் என்பதை பற்றி தான் இன்ஷால்லாம் இன்றைய வகுப்புற நாம பார்க்கிறோம். முதல்ல இந்த மன்ஹஜ் சலஃப்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, மன்ஹஜ் மன்ஹஜ்னா என்ன, ஆரம்பியில் சொல்லுவாங்க நஹஜ யன்ஹஜு நஹஜன் அப்படின்னா வழிமுறை பாதை என்று பொருள். மன்ஹஜ் என்றால் பாதை வழிமுறை என்று பொருள். சலஃப் என்கின்ற வார்த்தை அரபி அகராதியில் எதற்கு பயன்படுத்தப்படும் சொன்னால் முன் சென்ற மக்களை குறிப்பிடுவதற்காக பயன்படுத்தப்படும். சலஃப்னு சொன்னால் முன் சென்ற மக்களை குறிப்பிடுவதற்காக பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு வார்த்தை. ஆக சலஃப் என்ற வார்த்தைக்கு அகராத ரீதியாக முன் சென்ற மக்கள் நமக்கு முன்னாடி யாரெல்லாம் போனாங்களோ அவங்க எல்லாம் என்ன சலஃப்ன்ற இதில் வருவாங்க. சரி, அடுத்து வாங்க, இஸ்லாமிய வழக்கில் சலஃப் என்பது எதற்கு சொல்லப்படும் அப்படின்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய வழக்கில் இஸ்லாமிய இஸ்தலாமில் சலஃப் என்ற வார்த்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸை மையமாக வச்சு என்ன செய்யப்படும் சொல்லப்படும். என்ன ஹதீஸ், புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், ஹைரூன் நாசு காட்டி தும்மல்லதீன எருணகும் தும்மல்லதீன எருணகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க மனிதர்களிலே சிறந்தவர்கள் என் தலைமுறையினர், பிறகு அவங்கள அடுத்து வரக்கூடிய தலைமுறையினர், பிறகு அவங்கள அடுத்து வரக்கூடிய தலைமுறையினர் சொன்னாங்க. அப்போ இந்த மூன்று தலைமுறையினர் யார், சஹாபாக்கள், தாபியங்கள், தகவல் தாபியங்கள், இந்த மூணு ஜென்ரேஷனையும்
இந்த மூணு தலைமுறைகளையும் குறிப்பது தான் என்ன சலஃப் என்ற வார்த்தை அகராதியில பயன்படுத்தப்படுது. இஸ்லாமிய வழக்கில சலஃப் என்று சொன்னால் இந்த மூன்று தலைமுறைகள் தான் என்ன செய்வாங்க குறிப்பாக சொல்லுவாங்க. சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள். இதுல குறிப்பாக சஹாபாக்களை முதன்மையாகவும் பொதுவாக தாபியீன்களை தபா தாபியீன்களை சலஃப் என்ற அந்த டெஃபினேஷன்ல கொண்டு வருவாங்க இஸ்லாமிய வழக்கில.